அந்த பொண்ணு தானே விருப்புன்னு சொன்னா நம்ம பையனுக்குன்னு அப்படி எல்லாம் இல்ல இல்ல அது எனக்கு தெரியலங்க நம்ம புள்ள நம்ம சொல்றத தான் கேட்பான் அந்த அந்த பொண்ணுக்கு வெறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சதே நல்ல விஷயம் தானே பாருங்க பூமிக்கா பொறுமையான பொண்ணு அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்தா அவந்திக்காவும் கொஞ்சம் மனசு மாறலாம் இல்லையா எனக்கு என்னவோ பூமிக்கா மருமகள வரது எல்லா விதத்திலயும் நல்லதா தான் தோணுது இல்ல எனக்கு எந்த விதத்திலயும் நல்லதா படல அவங்க அப்பா படுத்துன பாட்டெல்லாம் நீ மறந்துட்ட போல இருக்கு பசங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நீ கண்ணால பார்க்கல இப்போ இந்த மேரேஜ் நீ பார்க்க கூடாது நீயே முடிவு பண்ணிட்ட போல இருக்கு என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க முதல் தடவை அப்படி நடந்துச்சுனா எல்லா தடவையும் அப்படி தான் நடக்குமா இத பாருமா அந்த ஆள் கிட்ட போய் கேட்டா மறுபடியும் இப்படி தான் பண்ணுவான் இப்படி தான் பேசுவான் இத பார் அந்த ஆள் நீ மன்னிச்சு கேஸ வாபஸ் வாங்கினப்பவே நன்றி இல்லாம தான பேசுனா இதுக்கு மேல மனசு மாறுவானு எனக்கு நம்பிக்கையே இல்ல எனக்கு என்னமோ இது தேவையில்லாத விஷயமுமா அவந்திகா சின்ன பொண்ணு அவ ஆசைப்பட்டாலும் நீயாவது நடமுறை சிக்கல்லாம் எடுத்து சொல்லி இது நடக்காதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த பொண்ணு விஷயத்துல அவந்திகாவோட அப்பா பெருசா பிடிவாதம் பிடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் பால குடிங்க பாப்போம் ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல சரிங்க மினிமம் 2 வருஷத்துக்கு வாடகை ஏத்த மாட்டேனோ அக்ரிமென்ட் போட்டாதான் எங்களுக்கும் கட்டுப்படி ஆகும் சரிங்க நாளைக்கே அக்ரிமென்ட் போட்டு பணத்தை கொடுத்துறோம் ஆமாமா கேஷாவே கொடுத்துறோம் இல்ல சார் கம்பெனி பேர்ல அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் கேஷ் டிரான்சாக்ஷன் தான் சரிங்க கண்டிப்பா காலையில வந்துடுறோம் தேங்க்யூ வச்சிருவா புரோக்கர் தான் பேசினாரு நாளைக்கு காலையில நல்ல நேரமா பார்த்து அக்ரிமெண்ட் போட்டுடலான்னு ஓனர் சொல்லிட்டாராம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது லீபன் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம் ஆனா நம்ம முயற்சிக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா நாளைக்கே நம்ம சொந்த ஆபீஸ் ஓபன் பண்றோம்னு நினைக்கிறப்போ ஐயோ என்னால நம்பவே முடியல உன்னால என்னாலயும் தான் அக்ரிமெண்ட் போட்டு இன்டீரியர் வர்க் ஆரம்பிச்சதுமே வர்க் பிளான் போட ஆரம்பிச்சிடணும் திலீபன் நம்ம வர்க்கர்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃப்ரெஷர்ஸையும் எடுக்கணும் நியாயமான சம்பளம் கொடுப்போம் ஒரு தடவை நம்ம கம்பெனிக்குள்ள வேலைக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வெளியில போறதுக்கே யோசிக்கணும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும் என்ன இருந்தாலும் வர்க்கர்ஸ் நல்லா இருந்தா தானே நம்ம கம்பெனியும் நல்லா வரும் ஆமாமா நாமளும் வர்க்கரா இருந்து வந்தவங்க தானே அவங்க கஷ்டம் நம்மளுக்கு தெரியாதா ஒரு ஷிஃப்ட் முழுக்க லேடிஸ் ஷிஃப்ட் போட்டுடணும் அந்த டைம்ல ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் வேலை பார்க்கணும் இப்படி எனக்கு நிறைய பிளான் இருக்கு திலீபன் உட்காந்து பிளான் பண்ணுவோம் நீ என்ன சொல்ற பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பஞ்ச்ல வெறும் 40 ஸ்டாஃப் மட்டும் செலக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் 100 பேரை செலக்ட் பண்ற அளவுக்கு ஒரே வருஷத்துல நம்ம வளர்ந்தாகணும் கம்பெனி வளர வரைக்கும் நமக்கு சோறு தண்ணி தூக்கம் எதுவுமே வேண்டாம் கடுமையா உழைப்போம் நிச்சயம் சக்சஸ் கிடைக்கும் ஆமா கிடைக்கும் கிடைக்கும் என்ன திலீபன் எனிதிங் ராங் ஏன் உன் முகம் வாடி இருக்க எல்லாம் ஒரு குற்ற உணர்வு தான் கவிதா நல்ல விஷயம் நடக்கிறப்போ எதுக்காக இந்த குற்ற உணர்வு என்னால நீ எவ்வளவு கஷ்டப்படுற கவிதா அப்பாவையும் இழந்துட்ட அம்மாவும் இல்ல இப்போ உன்னோட குடும்பத்துக்கும் உனக்கும் இருந்த ஒரே தொடர்பு அந்த வீடு தானே வீடுனா அது என்ன சாதாரண வீடா அதுல உன்னோட சின்ன வயசு ஞாபகங்கள் எவ்வளவு இருக்கும் உங்க அப்பாவோட கடைசி மூச்சு உங்க அம்மாவோட சிரிப்பு எல்லாமே இருந்தது அந்த வீட்டுல தானே அதையும் எனக்காக வித்துட்டிய கவிதா அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு அது என்ன உனக்காகன்னு சொல்றது லீபன் இப்ப நம்ம ஆரம்பிக்க போற கம்பெனி உன் கம்பெனியா இல்ல நம்ம கம்பெனியா
அதுக்குல்ல நீ இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு திலீபன். எதுக்காக உன்னை எண்ணியும் பிரிச்சு பார்க்கற? நம்ம கம்பெனி நம்ம குடும்பம்தானே நான் நினைக்கிறேன் பேசுறேன். இத பார் திலீபன், அந்த வீடு என்னோட வீடு மட்டும் இல்ல, நம்மளோட வீடு. அது சரிதா, ஆனாலும் அந்த வீட்டோட உனக்கு ஒரு பந்தம் இருக்குல்ல. நீ பிறந்து வளர்ந்த வீடு இல்லையா? சோ வாட், நம்ம எதிர்காலம் முக்கியமா இல்ல என் ஞாபகம் முக்கியமானு கேட்டா நான் நம்ம எதிர்காலம் தான் முக்கியம்னு சொல்லுவேன். எங்க அப்பா என்ன படிக்க வச்சது தவிர வேற எதுவுமே செய்யல. கல்யாணம் கூட பண்ணி வைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியா நம்ம பிசினஸ்க்காக தன்னோட வீட்டையே விட்டுட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறப்போ அவ்வளவு பெருமையா இருக்கு. உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கி நான் பிசினஸ் பண்ணணுமா கவிதா? என்னமோ கொள்ளக்கார மாதிரி நினைச்சிட்டு பேசுறே திலீபன். நீ என்னோட இடத்துல இருந்திருந்தாலும் இதைத்தானே செஞ்சிருப்ப. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நான் நீனு பிரிச்சு பேசாதப்பா. நான் உன் பொண்டாட்டி, என்ன தியாகியாக்கி தள்ளி வைக்காத. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி கவிதா, ஏதோ ஒரு ஆதங்கத்துல. எனக்கு எந்த ஆதங்கமும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் வீடுங்கிறது வெறும் அடையாளமும் ஒரு சொத்து மட்டும்தான். எங்க அப்பா கட்டின வீடு போனா என்ன? என் புருஷனை சம்பாதிச்சு இந்த மாதிரி நாலு வீடு வாங்கி தர மாட்டியா? கவிதா, நாலு வீடா? சம்பாதிச்சு உனக்காக தனி தாஜ்மஹாலை கட்டித்தரேன். என்ன கலர்னு மட்டும் சொன்னா போதும். தனியா தாஜ்மஹால் எல்லாம் எதுக்கு திலீபன்? இதோ இந்த வீடுதான் என்னோட வீடு. கோயில், குடும்பம், தாஜ்மஹால் எல்லாமே. நாம எப்பவுமே சந்தோஷமா அத்தை மாமான்னு இந்த வீட்லயே இருப்போம். இன்னொரு பக்கம் முன்னேறிக்கிட்டே இருப்போம். எப்போ என் பக்கத்துல நீ இருப்பல்ல, அது போதாதா? அப்போ பக்கத்துல நான் மட்டும் இருந்தா போதுமா? நம்ம பிள்ளைங்கலாம் இருக்க வேணாமா? பிள்ளைங்கலாம் வந்துட்டா அப்புறம் உன்னை கவனிக்க முடியுமான்னு தெரியலையே. ஐயோ, அப்படின்னா என்ன இப்பவே கவனிச்சுக்கவே? நான் பாவம் இல்ல. எத்தனை குழந்தை பிறந்தாலும் நீ தாண்டா என் முதல் குழந்தை, என் செல்ல புஷா. பாருங்க வந்துக்கா, விடிஞ்சிருச்சு, வாங்க போலாம். என்னது போலாமா? எங்க? ஜாகிங் தா. வாட், ஜாகிங்கா? நானா? என்ன விளையாடுறியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. ஏங்க, நீங்க ஜாகிங் போறதுக்காக வேற ஆளைய வேலைக்கு வைக்க முடியும்? நீங்க தானே வரணும். வாங்க போலாம். நட்ராஜ், விளையாடாத. என் தூக்கத்தை கெடுத்தா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏங்க, நான் விளையாடலங்க, சீரியஸா தான் சொல்றேன். கவிதாவை தான் எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொல்றீங்க, நாளைக்கு உங்களை கொண்டாட வேண்டாமா? அதுக்காக நான் ஒரு பெரிய பிளானே போட்டிருக்கேன். அது ஒரு முதல் ஸ்டெப் தான் இது. கிளம்புங்க. நீ பிளான் பண்ணி என்ன மதிக்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணு, அதெல்லாம் நல்ல விஷயம்தான். எதுவா இருந்தாலும் என் தூக்கத்தை மட்டும் கெடுக்காத ப்ளீஸ் நட்ராஜ். இருங்க, தூங்குறதுலாம் ஒரு மேட்டர் ஆகுதுக்கா, நமக்கு மரியாதை தானே முக்கியம். இங்க பாரு நட்ராஜ், நான் ஜாலியா காலையில 10 மணி வரைக்கும் தூங்கி நைட் 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தவ. எனக்கு இந்த ஜாகிங் வாக்கிங்லாம் சுத்தமா ஒத்தே வராது. ஐ அம் சாரி. உனக்கு யாராவது கம்பெனி வேணும்னா உன் தம்பிங்க எவனையாவது இழுத்துட்டு போ. என்ன விட்டுட்டு நட்ராஜ். அவந்திகா, எனக்கு என் பொண்டாட்டியோட மரியாதை தான் முக்கியம். மூத்த மருமகளா இந்த வீட்ல நீங்க ராணி மாதிரி நடமாடணும். கவிதா என்ன கவிதா, அவந்திகா தான் இந்த வீட்டோட குத்து விளக்குன்னு எல்லாரும் கொண்டாடணும். அதுக்கு நம்ம லைட்டா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். பிளீஸ் வாங்க. எல்லாம் கேக்க நல்லாதான் இருக்கு.
ஆனா ஐ அம் சாரி என்னால முடியாது குட் நைட் ஏங்க அவதிகா நான் சொல்றது ஹலோ ஏங்க ஐயோ நட்ராஜ் உனக்கு என்ன அறிவு கெட்டு போயிடுச்சா ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணி கொல்ற அவதிகா இப்போ மத்தவங்க நம்மள மதிக்கறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம நடந்துக்கணும் இப்போ பாருங்க அம்மாவையும் கவிதாவையும் எல்லாரும் எதுக்கு மதிக்கறாங்க அவங்க நம்ம வீட்ல இருக்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறாங்க காலையில சீக்கிரம் எழுந்து இருக்காங்க அவங்களால முடிஞ்ச வேலையையும் செய்றாங்க அதனால தான் உங்களுக்கு தன்னாலேயே மரியாதை கிடைக்குது இப்போ உங்களுக்கும் மரியாதை கிடைக்கணும்னா காலையில எந்திரக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம்ல வாங்க அவதிகா போலாம் அப்படி கஷ்டப்பட்டு எனக்கு எந்த மரியாதையும் வேண்டாம் ஹால விடு அது எப்படி முடியும் இப்போ என்னோட வைஃப் யாரோ மதிக்கலனா அது எனக்கு தானே அவமானம் அதெல்லாம் ஒண்ணு அவமானம் இல்ல இன்ன தூங்க விடு நட்ராஜ் ப்ளீஸ் அவதிகா ஏங்க நீ போ நட்ராஜ் ஐயோ அவதிகா ப்ளீஸ் ப்ளீஸ் எந்திரீங்க கொஞ்சம் எந்திரீங்க ப்ளீஸ் அட எந்திரீங்க அவதிகா ப்ளீஸ் அவதிகா எவ்வளவு பிளான் போட்டு வச்சிருக்கோம் நீங்க இந்த வீட் மூத்த மருமகளா மரியாதையோட வளம் வரணும் பூமிகா இந்த வீட்டுக்கு வாழ வரணும் நானும் இந்த வீட்ல இருக்கறவங்களோ உங்களை நினைச்சு பெருமைப்படணும் அதெல்லாம்மே உங்க கையில தான இருக்கு நீங்க காலையில சீக்கிரமா எழுந்திருக்க ஆரம்பிச்சாலே இதெல்லாம் தன்னால நடக்கும்ங்க இப்போ என்னோட தம்பிங்க உங்களை மதிக்கிறதுக்கு காரணம் நீங்க என்னோட வைஃப்ன்றதனால தானே நீங்க இந்த வீட்டோட வழக்கம் மாறாம நடந்துட்டா உங்க ஹஸ்பண்ட்ன்றதனால என்னைய உங்க மதிக்க ஆரம்பிச்சுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம்ங்க நீங்க இந்த மாதிரி தான் இருப்பேன்னு அம்மா கிட்ட சத்தியம் வாங்குன விஷயம் என் தம்பிங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் தெரிஞ்சா என்ன ஆகும் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டானுங்க நீங்க ஏதாவது பேசினா பதிலுக்கு அவனுங்களும் மரியாதை இல்லாம பேசுவானுங்க இருக்கிற மரியாதையும் போயிடும் அதெல்லாம் தெரிஞ்சாதானே நட்ராஜ் அது எப்படிங்க தெரியாம போவோம் இப்போ அம்மா அப்பா பேசும்போது நான் எதேச்சா கேட்டல அந்த மாதிரி அவங்க கேட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் மாறணும்னா நீங்க இந்த வீட்டு பழக்க வழக்கப்படி நடக்க ஆரம்பிச்சாலே போதும் எல்லாமே மாறிடும் உங்களை பத்தி அதுக்கப்புறம் யாரு என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க அதோட முதல் ஸ்டெப் தான் இது இப்படி காலையில நேரத்தோட எந்திரிக்கிறது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ரெண்டு நாள் எந்திரிச்சு பழகிட்டா அப்புறம் உங்களுக்கே தூக்கம் வராம போயிடும் ஆட என்ன வந்துக்கா சும்மா யோசிச்சுக்கிட்டு சட்டுப்பட்டு ஃப்ரெஷ்ஷா போயிடுவாங்க நம்ம ஜாகிங் போறோம் ஈசுங்க நல்ல புள்ள இல்ல வாங்க என்ன நிஜமாவா அவ லேட்டா எந்திரச்சே பழக்கப்பட்ட பொண்ணு இவ்ளோ சீக்கிரம் எந்திரிக்கிறதே பெரிய விஷயம் இதுல ஜாகிங் வேற வரல ஆமாமா நம்ம கவிதாவ பாக்க அவளுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கான் கவிதா மாதிரியே ஸ்லிம் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா அதான் நல்ல விஷயம் மாமா அக்கா ஹெல்த் கான்சியஸா இருக்கிறது நல்ல விஷயம் தானே ஆமா ஜாகிங் போகணும்னு சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்சாலே ஒவ்வொரு நல்ல பழக்கங்களும் தானாவே வந்துரும் நல்ல பழக்கம்லாம் வந்துதானே ஆகணும் மாமா என்னாச்சு அக்கா வராங்கன்னு சொன்னீங்க இவ்வளவு நேரம் ஆச்சு தெரியல கவிதா ஒருவேளை நாம இந்த பக்கம் வந்ததும் இழுத்து போத்தி தூங்கிட்டாலோ தெரியலையே நட்ராஜ் என்னடா யோசிக்கிற இத பாரு அவந்திகா செல்லமா வளர்ந்த பொண்ணு அவ அப்படிதான் இருப்பா தூங்கட்டும் விட நீ மட்டும் இன்னைக்கு ஜாகிங் போயிட்டு வா நாளையில இருந்து அவளை கூட்டிட்டு போலாம் இல்லம்மா அவ இன்னையில இருந்தே வரன்னு சொன்னாலே
ஆளை வரட்டாலோ இவங்க கிட்ட பில் அப் கொடுத்துட்டு அசிங்கப்பட போறோமோ? அம்மா நான் போய் பாத்துட்டு வந்துறமா. டேய் விடுடா. அடடா வாங்க அவந்திகா. அக்கா கங்க்ராட்ஸ், சீக்கிரம் நீங்க ஸ்லிம்மாக வாழ்த்துக்கள். எல்லாம் வேலையா? சந்தோஷமா இருக்கு. கவிதா மாதிரி உடம்பு இழைக்கணும்னு நீ நினைச்சதே பெரிய விஷயம். அதான் ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க போலாம், கிளம்பலாம். காஃபி கூட குடிக்காம யாராவது ஜாகிங் போவாங்களா? கீழ காஃபி குடிச்சிட்டு வரேன். ஏங்க ஏங்க ஏங்க, வெறுமைத்துல ஜாகிங் போனதான் நல்லது. வேணா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க. ஓகே, அது வேணாமா? சரிமா, நாங்க ஜாகிங் போயிட்டு வந்துறோம். சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போறத பாக்கும்போது ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. போயிட்டு வாமா. வாங்க. நான் சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட உன்ன யார் சொல்ல சொன்னது? கவிதா மாதிரி ஸ்லிம் ஆகணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? உன்ன ஏங்க ஏங்க, அம்மா பாக்குறாங்க, வாங்க. சொந்தகா இன்னும் 10 ரவுண்ட் தான், வாங்க சீக்கிரம் முடிச்சுடலாம். 10 ரவுண்டா? என்னால முடியாது. ஏங்க டாக்டர் அட்வைஸ் நீங்க கேக்கலையா? தினமும் 10000 அடி நடந்தாலோ ஓடினாலோ ஆரோக்கியமா இருக்கலாம்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஒரு ரவுண்டுக்கு 500 அடி, 10 ரவுண்ட் ஓடி இருக்கோம். இன்னும் 10 ரவுண்ட் ஓடினா 10000 அடி கணக்கு வந்துரும்ல. அதுக்குள்ள ஏன் கணக்கு முடிஞ்சு போய்டும் போல இருக்கு. ஆளே விடுப்பா சாமி, என்னால இதுக்கு மேல ஓடவே முடியாது. ஏங்க நீங்களும் கவிதா மாதிரி ஸ்லிம் ஆகணும். நீங்களும் கவிதா மாதிரி முக்கியமான மருமகளா நல்ல பேரோட நடமாடணும். என் பொண்டாட்டி எவ்வளவு அழகு, எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு முக்கியமானவனு நானும் சந்தோஷப்படணும். என்னென்னமோ பிளான் போட்டு வச்சிருக்கேன், நீங்க என்னடானா 10th ரவுண்டுக்கே மூச்சு வாங்குதுங்கறீங்க. இன்னொரு தடவை கவிதா கூட என்ன கம்பேர் பண்ண நானே உன்னை கொன்னுடுவேன். ஏங்க நான் இப்படி சித்திரவதை பண்றதுக்கு அவதான் காரணம். அவளுக்கு இருக்க ஒரு நாள். சரி சரி சரி, இப்போ கவிதாவை விடுங்க. இப்போ உங்க உடம்புக்காக நீங்க ஜாகிங் போனா நல்லதுதானே? ஹெல்தியா இருந்தா நீண்ட காலம் வாழலாம். வந்துக்கா என்னால ஓடவே முடியாது சாமி. இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா? சரி ஓட முடியலனா 5 ரவுண்ட் நடந்தாவது முடிப்போம். ப்ளீஸ் ப்ளீஸ், நீ செல்லம்ல. ப்ளீஸ் ப்ளீஸ். மார்னிங் நட்ராஜ். மார்னிங் அனி. குட் மார்னிங். கேள்விப்பட்டேன், கவிதா நீ சொன்னாங்க நீங்களும் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ஆயிட்டீங்களா. அருமையான முடிவு அனி, கீப் இட் அப். சரி நட்ராஜ், நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கறியா? இல்லடா, யூ கேரி ஆன். நான் எங்களோட ஜாகிங் இல்ல வாக்கிங் கண்டினியூ பண்றேன். சரிடா, வீட்ல மீட் பண்ணலாம். பை. யார பார்த்தாலும் கவிதா கவிதானே பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன நாலு கொம்பா இருக்கு? வா. சரி வா போலாம். சரி வாங்க போலாம். வா. அதோ ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர்ல சுடிதார் போட்டிருக்காளே, அவதான் பூமிகா. அவளைதான் நம்ம கடத்தணும். பாஸ், கூட ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்களே பாஸ். யோ, பொண்ணுங்க தானே இருக்காங்க, அடியாளா இருக்காங்க. இல்ல பாஸ், கடத்துறப்ப அந்த பொண்ணுங்க சத்தம் போட்டுட்டா பப்ளிக் புடிச்சு எங்களை அடி அடினு அடிப்பாங்க பாஸ். பப்ளிக்காவா கடத்த போறீங்க? அந்த பொண்ணு தனியா மாட்டும் போது ஸ்ப்ரே பண்ணி கார்ல தூக்கி போட்டு போக வேண்டியதானே? யோ, நீங்களா நிஜமா அடியாள் தானே? எங்க அம்மா மேல அடியாள் தான் பாஸ். எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கேயா பாஸ். மாம்பழம் மாறி நீ என் பேரை சொன்னா எங்க ஏரியாவே கிடுகிடுங்கும் பாஸ். இவங்க ரெண்டு பேரும் கனமா பெட்ட. நாங்க மூணு பேர் சேர்ந்து எத்தனை கிட்னாப் பண்ணிருக்கோம் தெரியுமா? ஆமா பாஸ்,
அது வந்து பாஸ் காலையில இருந்து ஒரே அஜீரணமா இருக்கு. இங்க பக்கத்துல இஞ்சி போட்டு ஏதாவது ஜூஸ் கிடைக்குமா பாஸ்? என்னது ஜூஸா? யோ என்னையா சொல்றீங்க? ஆமா பாஸ், எனக்கும் லேசா நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கு. ஜூஸ் குடிச்சா நாங்க தெம்ப வேலையை கவனிப்போம்ல. ஐயோ இந்த கர்மத்தையாவது குடிச்சு தொலைங்க. அந்த பொண்ண ஃபாலோ பண்ணணும். ஒரு நிமிஷம் தான் போ பாஸ். ஒரே நிமிஷம் எப்படி போயிட்டு எப்படி வரணும் மட்டும் பாருங்க. வாங்கடா.